ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஷ்மீரில் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக என்னோடய லொக்கேஷன் தான் காஷ்மீர் மாதிரி இருக்குது, நம்ம ஊரில் தாங்க இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் வந்து பனி மூட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்கு நான் சும்மா காட்டுறேன் வெளியில், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பனி மூட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளால் போக முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். வாக்கிங் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பேக் டு ஃபார்ம் வரணும், முக்கியமாக வந்து ஒரு பேக் டு ரொட்டீன் வரணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அதனால் சரி, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வாக்கிங் தான். வாக்கிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே பிரிஸ்க் ஆயிடுவேன். வேறு லெவலில் எனக்கே வந்து எந்த ஆயிரும்னு வச்சுக்கோங்க, ஓய் நம்ம இன்றைக்கி இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டே ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறனாலே சரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து வாக்கிங்கோடு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் தான் வச்சுக்கோங்களேன். நமக்கு முன்னாடி யார் வாக்கிங் யாராவது வர்றாங்களா, ஏதாவது வண்டி வருதா அப்படின்றது கூட வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்தோன்னு தான் தெரியுதுங்க. அந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து நான் காட்டுறேன், நான் வாக்கிங் போகிற லொக்கேஷன் வந்து காட்டுறேன், எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5:30 வாக்கிங் வந்து கிளம்பிடுவேன். ஆனால் இப்போ இந்த பனி பெய்யுது பார்த்தீங்களா, அதனால சரி ஒரு 6:30 வாக்கில் தான் நான் கிளம்புனேன். அதுக்கு முன்னாடி கிளம்பணும் அப்படின்னாலுமே வீட்டில் திட்டுறாங்க, வந்து சளி பிடிச்சிக்கும், ரொம்ப பனி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாக்கிங் போகிற இடம் பார்த்தீங்கன்னா, அந்த மலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மலையை சுற்றி நான் போயிட்டு வருவேன். அங்கே வரைக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 to 6 kilometers வந்து கவர் ஆகுங்க. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ தூரம் போகல, 10 minutes மட்டும் வாக்கிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு, லைட்டாக வந்து சூரியன் வந்து இப்போ தான் எட்டி பார்க்குறாரு. வீட்டுக்கு வந்துட்டு லைட்டு போட்டு நான் உள்ள ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது, நம்ம ரெண்டு குட்டீஸ் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்களேன், அப்படியே கட்டி பிடிச்சி தொங்கிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு அது பாண்டிங் பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வருதுங்க, கொஞ்சம் பெருசாகும்பொழுது வந்து அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப பாசமாக இருக்கானுங்க, காட்ஸ் கிரேஸ், இப்படியே எப்போவுமே இருந்துருந்தோம். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இவங்களை கொஞ்சம் கிளப்பி விடலாம் அப்படின்ட்டு. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து கோவில்லேயே வந்து அன்னதானம் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து அந்த கோவிலுக்கு உரியவங்க வீட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி, இன்றைக்கி வந்து கோவிலுக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அன்னதானம் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் காலையில் போயிட்டு அங்கே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிதுக்குட்டி தான் வந்து கோவிலுக்கு போகணும் போகணும்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி லீவு பண்டிகை அப்படிங்கிறனால சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து போயாச்சு. நான் போயிட்டு வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, உங்கள் ஹஸ்பண்டோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில், என்னோட என்னது வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்ஃபில். என்னோட ஹஸ்பண்டோடது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன் பயோடெக். அவர் வந்து பிடிஎஃப் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் வந்து எடுத்து அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து வந்து ஒரு சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அவரோட டெஸ்டினேஷன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து கேசரி வந்து பண்ணலாமே, நான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக பாதாம் முந்திரி வந்து சேர்த்துருக்கேன். அதை வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 cup அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை வந்து நீங்கள் அந்த மாதிரி வறுத்து செய்யும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு உதுதுதுடாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அந்த கலர் வந்து மாறணும். ரவா லட்டாக இருந்தாலும் சரி கேசரியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் செய்யுங்க. வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்து அடுப்புலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 cup ரவைக்கு 2.5 cup தண்ணி வந்து நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி வந்து தட்டாதப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் 2 cup ரவை எடுத்துகிட்டேன் இல்லைங்க, அதுக்கு பார்த்திங்கன்னா 4.5 cup அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரவை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் இலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 tablespoon அளவுக்கு இலக்காத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் சர்க்கரையோடு சேர்த்து பொடிச்சு வச்சுப்பேங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2-3 tablespoon அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் இது வந்து இது கூடவே வந்து 1/4 cup அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேசரி வந்து ரொம்ப நேரம் ஆனாலுமே வந்து அந்த கெட்டி படாமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கல்யாண கேசரின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நெய் சேர்த்துட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து 2 cup அளவு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தியாக வேணும், ஸ்வீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 cup 1.5 cuplேருந்து 1.5 cup அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 cup ரவைக்கு 1 cup அளவு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க, அது வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கேசரி வந்து இலகி வரும். அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் சேர்த்து நம்ம இறக்க வேண்டியது தான். இது வந்து வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க.
உங்களுக்கு வந்து கல்யாண கேசரி டேஸ்ட்டே வரணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் ரோஸஸ் சென்சன் சேர்த்துக்கோங்க. சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா லோக்கல்லே வந்து எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க. சரி எக்ஸிபிஷன் கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் வந்து ஒரு செடி வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஒன்று இல்லை ரெண்டு மூணு வாங்கினேங்க நான். வாங்கிட்டு குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான கேம்ஸ் அந்த மாதிரி போட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ஆனால் உள்ளே வந்து பெரியவங்களுக்கு வந்து வாங்குற மாதிரியான எந்த திங்ஸும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போகிறேன் அப்படின்னு ஒன்னே இந்துவுக்கு கால் பண்ணி அவங்களையும் வர சொன்னேன். அதுக்கப்புறம் மனுவுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி வாங்க நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களும் வரேன் அப்படின்னாங்க. அவங்க வந்துட்டு கால் பண்ணிட்டாங்க. சரி இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் இங்கே விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு விளையாட வச்சுட்ருக்கோம். இங்கே ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிபிஷன்லாம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா தயவு செய்து அங்கே கூட்டிகிட்டே போயிடறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சோப் வாட்டர் தான். சரி வாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து மனோ எல்லாத்தையும் போய் மீட் பண்ணலாம். நவீன் கவீன் இந்து மனோ ஹாய் 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 எங்க மாமா அங்க உட்காந்துருக்காங்க. எங்க மனோஜ் இங்க இருக்காங்க. என்னம்மா போ 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 டக்குனு ஓடு. கௌதமி சொல்லுப்பா சொல்லுப்பா என்னப்பா சொல்லுப்பா எங்க எங்க அக்கா கிட்ட செடி யாரு சொன்னாங்க ராசக்கா செடி வாங்கிட்டியா? இன்றைக்கி சித்துக்குட்டியும் நதினும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேம்ஸும் விடலைங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த காரோ அந்த வந்து போயிட்டு வந்துட்டாரு. கடைசி அந்த நதின்குட்டி வந்து போயிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10:30 மேலே தான் வீட்டுக்கு வந்து கிளம்பணும். நிறைய பேர் வந்து இப்போ உங்களோட ஹவுஸ் ரெனோவேஷன் ஒர்க் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாங்கள் பழைய இப்போ வந்து நாங்கள் வீட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வீட்லையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மொசைக் தான் வந்து போட்டிருந்தோம். அப்படிங்கிறனால இப்போ டைல் வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைல்ஸ் வந்து மாற்றிருக்கோம். நாங்கள் வந்து நல்லா பியோர் ஒயிட்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒயிட்டில் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த டைல்ஸ் வந்து நாங்கள் தரனில் தாங்க வாங்கினோம். வந்து டைல்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1 week வந்து கேப் விட்டுட்டு அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் நாங்கள் முடிச்சுட்டு மறுபடியும் திங்ஸ் எல்லாம் உள்ளே கொஞ்சம் செட்டில் பண்ணி எங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹெக்டிக்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டைல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அங்கே உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பழைய புது வீடு ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கான டைல் பிளேசிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் லிவிங் ரூம் அண்ட் டைனிங் ஹாலுக்கு வரக்கூடிய டைலு புது டைனிங் ஹாலுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கேங்க. முக்கியமாக கிச்சன் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றது வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஃபைனல் பிளான் எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டைல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்தது. சரி ஓகே லிவிங் ரூம் டைனிங் ஹாலுக்கு வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் வச்சுக்கணும், கிச்சன் ஏரியா. அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டான கிரே கலரில் வந்து போயாச்சு. டைல் ஒர்க் வந்து இந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிக்கோல வந்து ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாலி வந்து வர மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோகுல் டைல்ஸ்லாம் வந்து வாங்கினோம். ஒரு பிளாக் வந்து 250 ரூபாய் சம்திங் அந்த மாதிரி வந்ததுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே இந்த சைடு வந்து கார்டன் ஏரியா வருது. ஓகே நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அயனில் வந்து கட் ஒர்க் கொடுக்குற மாதிரியான இது வரும். சரி நாம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். பெயிண்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா பிரைட் கலராக இருக்கும் உங்களுக்கு. இப்படிதான் வந்து வேலைகள்லாம் போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து வால் டைலுமே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. வால் டைல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து நாங்கள் உட் பேஸ்ட் வந்து போயாச்சு. உட்லயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்க்காக போகல, ரொம்ப லைட் உட்ல வந்து போயிருக்கோங்க. டைல் வந்து இந்த டைம் வந்து எங்களுக்கு பேஸ்ட் பண்ணவங்க வந்து ரொம்ப வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸ்லோவாக பண்ணாங்க ஆனால் ரொம்ப நீட்டாக எங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் பழைய வீட்டுக்கு நாங்கள் டைல் மாற்றினோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து பண்ணுறேன்றதுல வந்து அவ்வளோ ஃபினிஷிங் வந்து எங்களுக்கு பிடிக்கலங்க. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போ டைல் ஒர்க் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல் இதெல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அதெல்லாமே நான் வரக்கூடிய பிளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்கணும் அப்படின்னு நினச்சேங்க. அதாவது வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து சிஸ்டர் ரெகுலராக வீடியோ வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தீங்க. நான் இந்த ஹவுஸ் ரெனோவேஷன் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்ததுனால என்னால் ரெகுலராக வ்ளாக்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியல. உங்களுக்கு வீக்லி வந்து எவ்வளோ வ்ளாக்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஹோம் டூர் வந்து பார்க்க போகிறோம். இந்த டைம் நாங்கள் ரேவதி அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ ரேவதி அக்காவோட சிஸ்டின்லா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அவங்க வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி முடித்தாங்க. அவங்களோட ஹோம் டூர் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். குழந்தைங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு இப்போ நம்ம அக்கா வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேவதி அக்காவோட சிஸ்டின்லா வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். அக்காவோட ஹோம் டூர் வந்து இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருக்கேன். கிரகப்பிரவேசம் வீடு வந்து நான் போட்டிருக்கேன். என்னோட நாத்தனாரின் நாத்தனார் வீடுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில ஒருத்தர் இருக்காங்க. அவன் பேர் தார். அவன் வந்து பயங்கர கணக்கோ சாமி நீ போயிடுவாங்க. நிதிஷா அவனும் ஃப்ரெண்டு சின்ன வயசு. அக்காவோட வீடு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த குட்டி குட்டி வேலைகள் தாங்க இருக்கு. நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஹோம் டூர் மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். அக்கா ஃபுல்லாக ஒர்க் முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சு. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஒரு சூப்பரான ப்ரொமோஷன் வந்து கிடச்சிருக்கு. அக்கா அப்படின்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாமியார் அப்படின்றதுலேருந்து ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. ஆமாம், அக்காவுக்கு வந்து ஒரே பையங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து முடிவாயிருக்கு. மார்ச் வந்து மேரேஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கெல்லாம் வந்து பயங்கர பிஸி ஆயிடுவாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கில் அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாமக்கல் டு திருச்செங்கோடு வந்து இன்றைக்கி ட்ராவல் ஆக போகிறோம். இன்னைக்கு அக்கா ஆரோக்கியக்கா எல்லாருமே வராங்க. எங்களை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வராங்க. சரி, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஹோம் டூர் வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து அவங்க வீட்லாம் வந்து முடிச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து குட்டி குட்டி ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அண்ணா தான், இவங்களோட ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர். அவர் வந்து இன்ஜினியர் இருக்காரு. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்ஜினியர். தம்பி இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து ஓரளவுக்கு என்ன இன்டீரியர்ஸ்லாம் எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய சஜஷன்ஸ்லாம் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க, இதுக்கப்புறம் ஹோம் டூர் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேவதி அக்காவோட சிஸ்டின்லா வீடு. நிறைய பேர் ரேவதி அக்கா யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. மேபி நீங்கள் புதுசாக வ்ளாக் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரேவதி அக்கா வந்து என்னோட சிஸ்டின்லாங்க. இப்போ அவங்களோட சிஸ்டின்லாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான். இவங்க வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகும்போதே வந்து எல்லாத்தையும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தார். இவன் தான் வந்து தார். இவங்க வீட்டோட செல்ல குட்டிங்க. இப்போ தான் வந்து 4 மாதம் குட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கான். அந்த நம்ம நீவி கொடுக்கணும், அவன் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். நாங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை பிடிக்க பிடிக்க வந்தான். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பயமாக இருந்தது. ஏன்னா நம்ம டாக் தவிர வேற ஒரு டாக் பார்க்கும்போது கண்டிப்பாக பயம் வரும் இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து பழகிட்டான். என்ன பண்ணா நக்குனா? போதுண்ணா ஒரு டைம் விளையாண்டோம்னா அவன்டா இருக்காத காதுல ஏதாவது அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறப்ப ஆடுறப்ப அவன் கிராப் பண்ணிருக்கான்ல. நீ பயப்படுவியா? போனதே இல்லையா? குட்டியில கூட கிட்ட போக மாட்டேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்டர் ஆயிடலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் வே, வீட்டுக்குள்ள போறதுக்கான மெயின் வே. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் ஹோம் டூர் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளேயே நம்ம குழந்தைங்களுடைய தலைகீழ மாற்றி வச்சுருக்காங்க. நாங்கள் வரும்பொழுது அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அந்த வுட்டுக்கு தகுந்த மாதிரி சோஃபா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டீப்பாய், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த டீப்பாய் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேங்க. நான் இதுக்கு முன்னாடியே வந்து தம்பியோட அந்த உறுதி சாப்பாட்டப்போ நான் போயிருந்தேன். அப்பயும் நான் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இந்த டைமும் எனக்கு அதுவே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து சேலத்தில் வந்து ஒரு வுட் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஃபர்னிஷர் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீலிங்குமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த வால் லைட் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வார்மாக இருந்தது.
அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் கிச்சன் எல்லாமே வந்துடும். டைனிங் ஹாலுக்கும் லிவிங் ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி தான். இங்கே பாருங்கள், இப்போ லிவிங் ரூம்லேருந்து நம்ம என்டர் ஆகும்போது உங்களுக்கு டைனிங் ஏரியா அப்படியே தெரியும். அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சீலிங் லைட் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து நமக்கு இப்போ டியூனபிள் லைட் மாதிரி வந்துருச்சு இல்லைங்க. இப்போ வந்து உங்களுக்கு வார்ம் லைட் வேணுமா அப்படின்ற மாதிரி நம்மளே டியூன் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஷேட்ஸில் வந்து இதுவே நம்ம வந்து மாற்றி இது பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா கிச்சன். நான் கிச்சனில் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லைட்லாம் போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். கிச்சனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ரேவதிய கூட சிஸ்டின்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து வச்சுப்பாங்க. இப்போன்னு கிடையாதுங்க, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஹவுஸ்லேயும் சரி அவ்வளோ நீட்டாக ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் கிச்சனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்காவோட டெசிஷன் தான், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து சூஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ். இப்போ வந்து நார்மலாகவே வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட்டு. இது வந்து ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக இருக்குங்க. நம்ம வேணும் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம டிஸ்மேட்டில் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம கழட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணி மறுபடியும் போட்டுக்கலாம். நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் இருக்குது. கரெக்டாக எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸுமே ரொம்ப கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருந்தது. அக்காவுக்கு வந்து வுட் ஒர்க்கும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மெனக்கெட்டு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ரொம்ப நீட்டாக ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேனல் ஏரியா மாதிரி இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஒரு பேனல் கேபினெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பீஸ்னு வரலாம் வச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், அடுத்து வந்து வார்ட்ரூப், இந்த மாதிரி தான். இதுதான் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸாகவும் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு மேலே போயிட்டு மேலே என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதே இதையும் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து திட்டே இருந்தாலும் அக்கா வந்து அதெல்லாம் திட்டாது, அவங்களாம் எடுத்து போட்டால் நான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ணுற குறும்பை நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த குறும்புக்கெலாம் வந்து ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் தான். ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ரொம்ப செல்ல பையன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரப்பெல்லாம் இந்த மாதிரி குறும்பு பண்ணி பண்ணி இவங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கா. நதின் சிது வந்து அவனை பார்த்தே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட ரூமு. ரொம்ப அழகாக இருந்தது. அது பார்க்கும்போது எனக்கு ஒரு கொரியன் ஸ்டைலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சட்டிலான கலர்ஸு, நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து பால்கனி போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது இதை விட நீட்டாக இருந்ததுங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏதோ லூடோ அதுன்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ்லாம் தம்பி வச்சுருந்தோம், அதெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரூப். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் இருக்கிற மாதிரியான ஒரு வார்ட்ரூப். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாத்ரூம் வந்தது. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியா வெட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் ஏதாவது பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம். நம்ம பெட்ரூம்லேருந்து நம்ம பால்கனி டோர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்துருக்குங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம் வந்து மேலே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம். இப்போ வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா மட்டும் இந்த பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் இங்கே வந்து சிம்பிளாக வந்து ஒரு பெட்டு காட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான கபோர்ட்ஸ் அண்ட் வார்ட்ரோப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்து இருக்குது. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வெளியில் போயிட்டு காட்டுறேன். இங்கேயும் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து பால்கனி ஸ்பேஸ் வந்துருக்குங்க. வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேவதியக்கா வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கூட ட்ராவல் இல்லைங்க. ஜஸ்ட் வந்து 1 ஸ்ட்ரீட் தான் தள்ளி, அப்படிங்கிறனால அடிக்கடி வந்துருவாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டெப்ஸ்க்கு சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ரொம்ப அழகாக ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்குதுங்க. நாங்களாம் வந்து வீடு கட்டும்போதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டில் கொடுக்குறது தான் ஃபேஷனாக இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து டஃப் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கிளாஸ். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையவே உடையாதாமாங்க, ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் கீழே போயிட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த வாஷ் பேஷனோட மிரர் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷேப்பே பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இப்போலாம் யாருமே வந்து அந்த ஸ்கொயர் ஓவல்லாம் போடுறதில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம சிதுக்குட்டி வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. அவரே பாட்டு பாடுறாரு, அவரே டான்ஸ் ஆடுறாரு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ டான்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வீட்டுக்கு பின்புறம் வந்திருக்கேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தார்க்கான அந்த கூண்டு வந்து இருக்குது. தார் மோஸ்ட்லி வந்து அவுழ்த்து தாங்க இருக்கும், குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கட்டி போட்டிருக்காங்க. அக்கா வந்து கார்டன் ஏரியா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக வந்து கார்டனும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஹோம் டூர் வந்து பார்த்துருப்பீங்க, ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்செங்கோடு வந்து ட்ராவல் ஆகி வந்தாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.